ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான மொச்சை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு மொச்சையும் ரெண்டு விசில் வந்து விட்டும் வேக வைக்க போகிறேன். இப்போது மொச்சை வந்து நான் குக்கரில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இது ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அந்த கடாயில் போட்டு இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. போட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இது கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் இதை வந்துட்டு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா அதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் நல்லெண்ணெய் தேவையான அளவு விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு அதில் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 1 பச்சை மிளகாயும் 2 வந்துட்டு கீறி நான் வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மொச்சையில் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் போட்டோன்னா போதும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறமா 1 முருங்கைக்காய் இதில் சேர்த்துக்கிறேன். இதில் முருங்கைக்காய் சேர்த்து நம்ம செஞ்சோன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா 2 கத்திரிக்காய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா உருளைக்கிழங்கு கூட இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வந்துட்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 லெமன் சைஸில் புளி எடுத்து அது கலைச்சி வச்சுருக்கேன். அதையும் கூட இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த மொச்சையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நம்ம சேர்த்துட்டோம். இது 1-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் பாருங்க, நம்முடைய ட்ரெடிஷ்னலான ரொம்பவே டேஸ்டியான மொச்சை குழம்பு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு நம்ம வந்து செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக டேஸ்டியான ரெசிபி. இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.